தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக சஷ்டி என்றாலே அழகன் முருகனை வழிபடுவதற்கு உகந்த நாள் அதே போல தை வெள்ளி என்றாலே அம்பிகையை வழிபடுவதற்கு உகந்த நாள் அந்த வகையில் இந்த ஆண்டு தை வெள்ளிக்கிழமையோடு வளர்பிறை சஷ்டியும் சேர்ந்து வருவதால அழகன் முருகனையும் அம்பிகையையும் எப்படியெல்லாம் வழிபடலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் மேலும் திருமணம் கைகூட குழந்தை பாக்கியம் கிடைக்க தீராத கடன் பிரச்சினைகள் தீர நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் விலக முருகனை நம் வீட்டிலும் கோவிலிலும் எப்படி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் குழந்தை இல்லாதவர்கள் வறுமையில கஷ்டப்படுறவங்க தொழில வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நோய் குணமாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமண தடை உள்ளவர்கள் கல்வியில தன்னுடைய குழந்தைகள் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரால் எனக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை உள்ளதோ அந்த குறைகளை எல்லாம் நம்மை விட்டு தீர மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதம் அல்ல முருகனை நம்ம வணங்கணும் அந்த வகையில் தை மாத வளர்புறை சஷ்டி விரத தினமானது சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் உத்தராயண காலமாகிய தை மாதத்தில் வருவதால அன்றைய தினத்துல விரதமிருந்து அம்பிகையையும் அழகன் முருகனையும் ஒரு சேர நம்ப வழிபடலாம் எப்பவுமே ஆடி மாத வெள்ளிக்கிழமைக்கு எப்படி தனி சிறப்பு உண்டோ அதே போல உத்தராயண காலமாகிய தை மாத வெள்ளிக்கிழமைகளுக்கும் ஒரு தனி பெருமை உண்டு ஆகவே வளர்பிறை சஷ்டி தினமான தை வெள்ளிக்கிழமை அன்று வழக்கம் போல் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கெல்லாம் பூக்களால் அலங்காரம் செய்யணும் அழகன் முருகன் படம் இருந்ததுன்னா முருகன் படத்திற்கு பூ வைத்து விட்டு விலக்கேற்றி வழிபாடு செய்யலாம் நெய்வேதியமாக காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை அல்லது தேன் கலந்து வைக்கலாம் அதோடு இரண்டு வாழைப்பழம் மற்றும் வெற்றிலை பாக்கு வைத்து மனமுருகி நம்முடைய பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டி கொண்டு விரதத்தை துவங்கலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல முருகன் சந்நிதி இருந்ததுன்னா அங்கு சென்று அன்றைய தினத்தில் அவருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்குளிர தரிசனம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு இந்த விரதத்தை ஒரு வேலை சாப்பிடாமலோ அல்லது இரண்டு வேளை சாப்பிடாமலோ அல்லது பழம் பால் மட்டும் சாப்பிட்டு கொண்டோ விரதம் இருக்கலாம் அவங்கவங்க உடல்நிலையை பொறுத்து எந்த முறையில் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை நம்ம இருக்கலாம் மாலையில் உங்கள் வீட்டில் சற்கோண கோலம் அமைத்து அதில் ஆறு அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஆறும் தீபமாகவும் ஏற்றலாம் அல்லது ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றுவது மிகவும் அவசியம் அன்றைய நாள் முழுவதும் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரித்து நம்ம வழிபாடு செய்யலாம் குழந்தை பேரு வேண்டுபவர்கள் அதற்குரிய திருப்புகழ் பாடலை காலை மாலை என இருவேளையும் பாராயணம் செய்யணும் மற்ற பிரச்சனை உள்ளவர்கள் அழகன் முருகனை மனசுல நிறுத்தி அவரவருக்குரிய பிரச்சனைகளுக்கேற்ற பாடலை பாராயணம் செய்யலாம் அல்லது பொதுவாக கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் கந்தசஷ்டி கவசம் யார் வேண்டுமானாலும் பாராயணம் செய்து முருகனை வழிபாடு செய்யலாம் எந்த காரணத்திற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரை மாதம் தோறும் தவறாம வளர்பிறை மற்றும் தேய்பிரை சஷ்டிகளில் விரதம் இருந்து முருகனை நம்ம வழிபாடு செய்யணும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் குழந்தை பிறக்கும் வரை இந்த விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம் மீண்டும் மாலை நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால் மற்றும் பழம் வைத்து வழிபாடு செய்யலாம் பூஜைகளை முடித்த பிறகு நெய்வேதியமாக வைத்துள்ள பாலை குடித்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் மேலும் அன்றைய தினத்தில் தை வெள்ளி என்பதால் உங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு இருந்ததுன்னா பசுனை ஊற்றி வெண்மையான பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டோனாக்கா வீட்டில் அஷ்டலக்ஷ்மி யோகம் உண்டாகும் வெள்ளி விளக்கு இல்லாத பட்சத்தில் ஒரு சிறிய மண் அகல் விளக்கு இருந்தால் கூட போதும் அதில் பசுனை ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் மேலும் அன்றைய தினத்தில் மௌன விரதம் இருந்து முருகனை வணங்குவது மிகவும் சிறப்பு என்னுடைய இறை வழிபாடுகள் குறித்த பல பதிவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் அமிஷா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்